1980 भारतीय जनता कक्षि तुंगुदे एतना वर्णंगल कल्ची इन्नी वरिक्यों भारतीय जनता कक्षि मेले मक्कल के वंदिरुकर नंबिके पाकुम्बोधु निच्चयमाग तोडर्न्दु भारतीय जनता कक्षि वेट्री पेट्टिरुक्कु ओव्वर तेर्दल्लियुम ओव्वर इडत्तिलियुम नम्म पाकुम्बोधु तमिळकत्तिलियुम वंदु भारतीय जनता कक्षि के वायप्पे इल्ल सोल्लुम्बोधु इन्निक्कु एल्ला इडत्तिलियुम ओरु भारतीय जनता कक्षियोडैय ओरु फ्लाग नम्मलाल पार्क्क मुडियुदु कोडि पार्क्क मुडियुदु मक्कल्क्कु वंदिरुक्कर नंबिक्कै भारतीय जनता कक्षि मेले रोम्ब अधिकमावे इरुक्कु अंड ना वो भारतीय जनता कक्षियिन सार्बाग कोडि एत्तुरदुल भारतीय जनता कक्षियोडैय ओरु तोंडराग ना एन्नै पार्क्कुम्बोधु एनक्कु रोम्ब पेरुमैया इरुक्कु विषय साइबर क्राइम और एक्शन एड़को ऐसा पाल कनकराज वो लॉस तवर ये सरना सो अभी और इतने वह पुहार कुत्तरना निश्चय और उम्मीद और साइबर क्राइम वह विचारण पड़ो कंडिப்பா அது கஷ்டமான விஷயம் தான் ஆனா நீங்க உலகம் முழுவதும் நீங்க பாக்கும்போது பெட்ரோல் டீசல் விலைகள் விலை வந்து உயர்ந்து போயிட்டே இருக்கு இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குிறதுனால எல்லாருக்கும் தெரியும் புதுசு கிடையாது எல்லாருக்கும் தெரியும் க்ரூட் ஆயில் விலை வந்து கச்சா ஆயில் சொல்றோம் அதோட விலை அதிகமாக இருக்குிறதுனால இந்தியாவுல மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு வந்து இன்னொன்னு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு இந்த யுக்ரைன் வார்னால சோ எதிர்க்கட்சியிலிருந்து உட்கார்ந்துட்டு இது மட்டும்தான் ஒரு பிரச்சனையை வெச்சிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறது தப்பு நிச்சயமாக எந்த ஒரு கட்சி இருந்தாலும் எந்த ஒரு ஆளுங்கட்சி இருந்தாலும் டீசல் விலை கேஸ் இந்த விலை வந்து உயர்ந்து கூடாதுன்னு நம்ம பார்ப்போம் ஆனால் உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உலகத்தில் எங்கேயுமே பேசலையே அது என்ன இந்தியாவிலே மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்புறம் உக்ரைன் வாரே கிடையாது இல்லங்க இந்த அளவுக்கு இல்லையே நீங்க உக்ரைன் அப்பதான் அதிகமா இருந்து இப்ப க்ரூட் ஆயில் ரேட் கம்மி ஆயிடுச்சு இல்ல க்ரூட் இதிலிருந்து இப்ப 100 ஆ மாறிடுச்சு கம்மி கம்மி ஆகும் ஏனா நீங்க அங்க மாறுதுனா இத உடனே வந்து இங்க மாறணும்னு கிடையாது எகனாமி சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வந்து படிச்சவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எகனாமி நான் சொல்லும்போது இமிடியேட்டா ஏறணும் இமிடியேட்டா இறங்குறோம்னு கிடையாது எகனாமி ரேட் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு வேற எங்க இறங்கி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பல மடங்கு குறைவா இருக்குனா அங்க இருக்குறது பிரச்சனைகள் என்ன இருக்குனே நீங்க பாருங்க அங்கேயே பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு தொகை எவ்வளவு இருக்கு அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு எல்லாரும் மறக்கிற மறந்திர விஷயம் ஒண்ணுதான் எல்லாரும் மறந்திருந்தீங்க இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு ஸ்ரீலங்காவோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு நீங்க எகனாமி எப்படி பாக்குறீங்க மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அத பேஸ் பண்ணி தான எகனாமியை நீங்க பாக்குறீங்க அது எல்லாமே சரி பண்ணனும்ங்க அதுக்கு தான நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இதுக்காக வந்து இமிடியேட்டா வந்து இப்போதான் இது வந்திருக்குங்கிறது கிடையாது நம்ம காலங்காலமா இது பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் பெட்டரா எப்படி பண்ண முடியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெங்காயம் விலை எவ்வளவுங்க இருந்துங்க இந்த தக்காளி விலை எவ்வளவு இருந்தது இன்னைக்கு எவ்வளவு இருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தக்காளி விலை 100 ரூபாய் இருந்துச்சு சரிங்க தக்காளிக்கும் பெட்ரோலுக்கு ஒண்ணுதானா தக்காளியும் பெட்ரோல் ஒண்ணுதானா 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் எகனாமி இஸ் க்ரோயிங் इकनमी इज ग्रोयिंग इनकी अल्वक इकनमी इज ग्रोयिंग नहीं पातीटी फिस्कलोद इंडिया वो एक्सपोर्ट ग्रोथ एव्लो बिगेस्ट एक्सपोर्ट ग्रोथ नम इतको एल व्यमें स्टार्टअप मकल इंवेल्क वेले वापे वाणा इं स्टार्टअप बिजन रीत प्लस अब पाक विषय मटी पिछड़े उना இருக்கنا இல்ல சொல்லவே இல்ல ரைட் இல்ல சொல்லவே இல்ல we are working on it நான் சொல்றோம் அதுக்கு we are working on it நான் சொல்றோம் ஆளங்கட்சி அவங்க தான் அப்படி தான் போவாங்க மேடம் சொத்து வரி உயர்த்திருக்காங்க மேடம் சொத்து வரி உயர்த்திருக்காங்க இதனால நேத்து கூட ஆதிமுக தரப்புல இருந்து போராட்டம் பண்ணாங்க கண்டிப்பா அது மோர் தென் 150% நீங்க வந்து சொத்து வரிய வந்து உயர்வு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் 8ஆம் தேதி கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு தாங்க தெரிய வைக்கிறோம் 8ஆம் தேதி அதுக்கான ஆர்ப்பாட்டம் எல்லா தமிழ்நாடு முழுவதும் நாம பண்றோம் அது எப்படிங்க இது எல்லாமே பெட்ரோல் டீசல் இதெல்லாம் சொல்றீங்க அப்புறம் வந்து
திமுக சார்பாக வந்து நூற்றி எவ்வளோ 1800% மேலே இருந்தாக்கா நீங்கள் மோர் தென் 150% நீங்கள் வந்து சார்ஜஸ் கொடுக்கணும், உங்களுடைய சொத்து வரி கட்டணும். இதுக்கு ஏன் யாருமே வந்து பேச மாட்டீங்க? அப்புறம் இது மட்டும் எப்படிங்க? இது இக்கனாமி, இது இக்கனாமி கிடையாதா? அப்போ அது அதனால தான் அவங்க பண்ணதுனால நாங்கள் 100-200 மாத்துறோம். அதெல்லாம் தான் தப்பே இல்லை, அவ்வளோதானுங்க, அவ்வளோதானுங்க. அவங்க 50-100 ஆக்குனாங்க, இவங்க 100-200 ஆக்குனாங்க, அதனால தான் தப்பே இல்லை. அதெல்லாம் அப்போ மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்கள், இது மத்திய அரசோட திட்டங்கள் மெதுவாக சொல்லுங்க, ரொம்ப சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம். திமுகலேருந்து அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள், இது வந்து மத்திய அரசோடைய திட்டங்கள், அதில் எடுத்துகிட்டு நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோன்னு திமுக சொல்லுங்க. அப்போ மட்டும் இது எல்லாமே திமுக பண்ண வேலை என்ன சொல்கிறீங்க? எங்கே தப்பு நடக்குதுன்னு உடனே பாஜக சார்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க அராஜகம் அதிகமாகிட்டுருக்கேன்னு நீங்களே சொல்லிங்க, மக்களும் சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்து அவங்க எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே நான் என்ன சொன்னேன், 6 மாதம் உங்களுக்கு ஹனிமூன் பீரியட், அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் பாஜக என்னால் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து பாடம் புகட்ட முடியும், அதை நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம், கொடுத்துட்டும் இருப்போம். அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் தைரியமாக எங்கே நாங்கள் வந்து அவருக்கு எதிராக வந்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் நான் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கேன், தைரியம் இருந்தால் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து தைரியமாக உண்மை மட்டும் பேசுகிறோம், அதனால தான் தைரியத்திலே நாங்கள் பேசிகிட்ருக்கோம். பொய் சொல்லும்போது தான் அதில் மழுப்பு இருக்கும், பொய் சொல்லும்போது தான் அதை சுற்றி வலிச்சு பேசுவோம். எனக்கு ஜெயக்குமார் சொல்லுடைய ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கல, இல்லை நான் படிக்கல, நான் படித்ததுக்கு அப்புறம் பதில் கொடுக்குறேன். வரட்டும்ங்க, ஒவ்வொரு தடவையும் எங்கே ஒரு பிரச்சனை வரும், ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணும்போது எங்கே ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிங்க பிரச்சனை சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஜெயிக்கவே ஜெயிக்காது சொன்னாங்க யூபியில். ஆனால் என்னாச்சு, யூபிலேயும் பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்துச்சு, 5 மாநிலத்துலேயும் 4 மாநிலத்தையும் பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பேசுவவங்க பேசுவாங்க, எதிர்கட்சியிலேருந்து எல்லாமே குரல் கொடுப்பாங்க, உண்மை இல்லாத விஷயத்துக்கு வந்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் தான் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவை எடுத்துகிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி பாஜக ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு நல்லது நடக்குது, அதனால தான் நாங்கள் பாஜக மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்று வச்சுட்டு நாங்கள் வந்து அவங்களை முன்னேறி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டம் நடக்குது, பதில் கொடுத்துட்டேன், பதில் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க. சரிங்க, அது யார் பார்க்குறாங்க, யார் பார்க்குறாங்க சொல்லுங்க. டோல்கேட்ல வந்து டிஎம்கே தானே சொன்னாங்க டோல்கேட் இருக்கும்னா, டிஎம்கே சொன்னாங்க ஹைவேஸ்ல வருது, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதுக்கு இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொன்னாங்க, லெட்டர் கொடுக்குறது ஆமாங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க, மற்ற விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, எங்கே அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வருமானம் வருதுன்னா அங்கே மட்டும் லெட்டர் கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ், என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய மாநில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு, இதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.